வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பார்த்தினா ஒரு முழுமையான அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வருமான வரித்துறை உட்பட கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸாகவும் சரி, 34 மேற்பட்ட போஸ்ட், அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அவர் 34 மேற்பட்ட போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தரமாக ஏதாச்சும் ஒரு டிகிரிக்கு படிச்சிருந்தா தரமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக தரமாக அந்த போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 44 ஸ்டார்ட்டே ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியோட நிரந்தர அரசு வேலை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீசோ. இது பார்த்தீங்கன்னா ரீசேலிங் ஆப், உங்களுக்கு அதாவது ஆன்லைனில் பொருட்களை வாங்கி சேல் பண்ணுற மூலமா நிறைய ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது, அதிக வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தீபாவளி டைம் போயிட்டு இருக்கனா பல விதமான தீபாவளி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், கிஃப்ட் ஐட்டம் போட்டு பல விதமான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற மூலியம் பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் ப்ராஃபிட் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய கமிஷனை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 50 நூறுவா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இது ஒன்றா பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் நண்பர்கள் இந்த போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைவரும் தர அந்த போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணால் அது இந்திய குடிமகனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்ப்போம். எப்போதுக்கான ஆன்லைன் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 22/10/2019 ஸ்டார்ட்டே ஆகுது. எப்போது ஆன்லைன் ஆப்ஷன் முடிவடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 25/11/2019 நல்லாவே டைம் இருக்குது, கிட்ட ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஆகும் வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 27/11/2019. அடுத்து ஆஃப்லைனில் சலான் ஜென்ரேட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/11/2019. அடுத்து ஆஃப்லைனில் சலான் மூலியமாக பேமெண்ட் பண்ண கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 29/11/2019 டைம் கொடுத்துருந்தா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சலான் ஜென்ரேட் பண்ணி பேங்க்ல போய் கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து நான் எக்ஸாமினேஷன் டேட்டும் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்தவரைக்கும் டயர் 1 எக்ஸாமினேஷன் இருக்குது. டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2/3/2020, அதாவது 2020 தான் எக்ஸாமினேஷன் நடைபெறுது. நல்லாவே டைம் படிக்கிறது நல்லாவே டைம் இருக்கும், ஈஸியாக அச்சீவ் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் ஒரு லிட்டில் ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதுமான ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்மளால் ட்ரை பண்ணுங்கள். 2/3/2020 பார்த்தீங்கன்னா 11/3/2020 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது டயர் 2 மற்றும் டயர் 3 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22/6/2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா டைம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக சொல்கிறதா மாதிரி எஸ்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தமான வேகன்சி பார்த்தா ஸ்டார்டிங்கும் அறிவிக்கவே மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண பிறகு 1 வீக்கோ 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சி வந்து எதிர்பார்க்கப்படுது. மேபி கூட தான் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி வேறு எதுவும் தகவல் கிடைச்ச உடனே கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்லேயும் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை உடனே அப்டேட்ஸ் வந்து தெரியப்படுத்துவோம். நம்ம அது என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சேலரிலாம் எவ்வளவு, அதுக்கான ஏஜ் லெக்ஷன் என்ன பண்ண நடந்து வந்தாலும் வரிசையை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் வந்து கேட்டுருக்காங்க. இது மாதிரி பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து கேட்டுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 20 மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் சரி, போஸ்ட்டை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா 30 மேற்பட்ட கேட்டகரி வைஸாக வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து வேலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்குது, அப்புறம் இன்கம் டேக்ஸ் எதிர்பார்த்துக்கணும் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் மூலியமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதான் வேகன்சி எல்லாமே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. வேகன்சி மென்ஷன் பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்லாமல் சொல்லி சைடில் பார்த்து உங்களுக்கே தெரியும் எந்த கேட்டகரி போஸ்ட் இது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்ட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாற்று நம்பர் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ண முடியாது ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பென்ஷன் வேணும் அப்படின்னா மறக்காம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டானிங்க. அதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு போன அனைத்து மாதிரும் கிளியராகவே இருக்குது. டவுட்னா மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணியும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மேலே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு போஸ்ட்டுக்கும் வேறியா உங்களுக்கு 34 போஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 20 மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் நம்பர் தாராளமாக அந்த போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணலாம். இதை பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா அது எந்தெந்த கேட்டகரிஸ் வந்து அப்ளை பண்ணாத மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் பேஜ் நம்பர் 5 நீங்கள் ரெஃபர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக முழுமையான தலைமை கிடைக்கும். இதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2020 அன்று மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் 12 கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கம்ப்ளீட் ஆகிடும். அது எதுவுமே தெரியல அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வரிசையை கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான். அதை அம்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் 27 வரையும், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வரையும், ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32 இது போக அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயதும் பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு 5 ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசினா 3 வருடமும், பர்சனல் டிசபிலிட்டியிலேருந்து ஜென்ரல் கேட்டகரி சார்ந்தவங்களுக்கு 10 வருடமும்,
பர்சனல் டிசேபிள்டு ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 ஓட்டம், அப்புறம் பர்சனல் டிசேபிள்டு எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் தராங்க. போய் எக்ஸைஸ் மேலே கொடுத்துருக்காங்க, மட்டும் ஒரு சில கேட்டகரிஸ் சார்ந்தவங்களுக்கு லட்சமே தனித்தனியாக கொடுத்துருந்த நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பார்த்தா எஜுகேஷன் கலெக்ஷன், அதாவது எஜுகேஷன் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2020 உங்களை டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணாமல் கண்டிப்பாக நீ எலிஜிபிள். நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் உங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2020 கம்ப்ளீட் பண்ணாமல் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அது மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நீ அப்ளை பண்ண முடியாது, நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுட் ப்ரோ, நான் பார்ட் டைமில் பண்ணியிருக்கேன், நான் கரஸில் பண்ணியிருக்கேன், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன், நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணால் கேட்டால் தாராளமாக நீ அப்ளை பண்ணலாம். உங்களுடைய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசியாலோ இல்லை வந்து அதர் கவர்மெண்ட் கவுன்சிலில் அங்கீகப்பட்ட டிகிரி அப்படின்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் குவாலிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடிஷனல் குவாலிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்து இதை முடிச்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சாலே போதுமானது, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஒரு சில டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா அது வந்து முன்னுரிமை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஒரு போஸ்ட்டை வந்து எடுத்துக்குவோம், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி படித்தா போதுமான அப்ளை பண்ணலாம். பட் டிசேபிள் குவாலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏஓ இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அக்கௌண்டன்சியோ இல்லை கம்ப்யூட்டர் செக்ரட்டரி இல்லை மாஸ்டர் அண்ட் காமர்ஸ் இந்த மாதிரி டிகிரிலாம் முடிச்சிருந்தா அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து பிரிவியஸ் அந்த பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை எஸ்சி எஸ்டி அப்புறம் மாட்டு நம்பர் மட்டும் எக்ஸைஸ் மேலே இருந்தீங்கன்னா எதமான கட்டணமும் கிடையாது. இதே ஜென்ரல் மற்றும் ஓபிசி சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பேமெண்ட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு. இதே ஓபிசி மற்றும் ஜென்ரல் கேட்டரி சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. அது பேமெண்ட் மெத்தடை பொறுத்தவரைக்கும் பார்த்தாலும் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ சேனல் மூலம் பேமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இந்த ஸ்கீமை பொறுத்த மாதிரி டயர் 1 டயர் 2 டயர் 3 டயர் 4 மொத்தம் 4 டயர் இருக்குது. டயர் 1 மற்றும் டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன், டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிபியூட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அது டயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், டேட்டா என்ட்ரி டெஸ்ட் வந்து வைப்பாங்க, இல்லைன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்த பற்றியும் டீட்டெயிலாக கிளியராக பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாமினேஷன். டயர் 1 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ் காம்பிடிஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. 4 பேப்பருமே கண்டிப்பாக எழுத அவசியம் கிடையாது, பேப்பர் 1 மட்டும் பேப்பர் 2 தான் காமன் பேப்பர் உங்களுக்கு. பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில போஸ்ட்டிங் மட்டும் தான் எலிஜிபிள் ஆவீங்க. பேப்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அந்த மாதிரி எதுவும் ஜாப் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேப்பர் எழுத மாதிரி இல்லாட்டி அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஒவ்வொருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மார்க்ஸ்லாமே கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீ அனைவரும் அட்டன் பண்ணி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் 1 மட்டும் பேப்பர் 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகும். அது எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டம் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய மாவட்டம் இல்லைனாலும் நீ அரியலூர் மாவட்டம் தான் தேர்வு பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி வரிசையாக பார்ப்போம். நம்ம இப்போ டயர் 1 டயர் 2 கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு சூஸ் கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ என்ன கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் பேப்பர் எக்ஸாமினேஷன் கிடையாது, நீ ஆன்லைனில் எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் இருக்கும், தமிழ் கண்டிப்பாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக 90 மார்க், எல்லாத்துக்கும் 90 மார்க் இருக்குது. டயர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.5 மார்க், அதாவது ஒரு தவறான பதில் எழுதிங்கன்னா உங்களுக்கு 0.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இரண்டு எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இரண்டு தவறான பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். அது டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணலாம். பேப்பர் 2 தவிர மீதி இருக்க பேப்பர் 1 பேப்பர் 3 மட்டும் பேப்பர் 4க்கெல்லாம் பார்த்தா சேம் அதே மாதிரி தான், 0.5 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. பேப்பர் 2க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அது டயர் 2 எக்ஸாமினேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். டயர் 1 டயர் 2 நீங்கள் குவாலிஃபைட்னா டயர் 3க்கு வந்துருவீங்க. டயர் 3யை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு, டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் தரமாக நீங்கள் எழுதிக்கலாம். இது என்னென்ன இருக்க போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும் போது, ப்ரீசியஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது டோட்டல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 60 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டயர் 3லையும் குவாலிஃபைட்னா ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 4 ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் நேச்சர் தான் சொல்லுவாங்க, மார்க்லாம் கிடையாது. டயர் 4 பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன் டெஸ்ட் இருக்கலாம், இல்லை ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம், டேட்டா நெட் டெஸ்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் சிலபஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 17 எல்லாமே கிளியராக கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள PDF இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டயர் 1 டயர் 4 குவாலிஃபை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் ரிவிஷன் இருக்கும் போது டாக்குமெண்டேஷன் குவாலிஃபைட் டேட்டா போஸ்டிங் ஆகுனுங்களுக்கு. அது மட்டும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, மட்டும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டும் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த போஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாமல் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் போது அதை பற்றி முழுமையாக தலை வேணும் அப்படின்னா அவங்க அஃபிஷியல் நோட்டிஷன் பார்த்தா கிளியராக எல்லாமே கொடுத்துருக்கேன். எப்படி ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கு மட்டும் தான் மீன்ஸ் மீதி இருக்க போஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்தீங்க, அதாவது இந்த போஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்லையோ இல்லை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லேயே குவாலிஃபைனா மட்டும்தான் இந்த போஸ்ட்டு வந்து குவாலிஃபை ஆக முடியுங்க. அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்துருவோம். ஏற்கனவே நிறைய வீடியோ பற்றி நம்ம பார்த்தாச்சு, இப்போ சின்ன ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்துருவோம். நம்ம
அண்ட் சிதா மேல் சப்பி நோட்டீஷன் கிளியராக கொடுத்துருந்தா செக் பண்ணி பார்த்துருந்தாங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பேஜ் நம்பர் 36 கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஒன் டைம் இஷ்யூ நீ பண்ணுற மாதிரி, அது உங்களை யூஸ் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வரும். அது உங்களை ஃபஸ்ட் பேசிக் டீச்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஃபோட்டோ ஸ்கிரீன் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு உங்கள் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு தாராளமாக லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ ஸ்கிரீன் சைஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு டவுட் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேபிள் எப்படி கம்ப்ரஸ் பண்ண தெரியல, அதுக்கு டீடெயில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எப்படி 20 கேபிள் கம்ப்ரஸ் பண்ணுறது, எப்படி 50 கேபிள் கம்ப்ரஸ் பண்ண லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தாராமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ட் 2 நீங்கள் வந்துருக்கீங்க. பார்ட் 2 பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட யூஸ் நேம் மட்டும் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மார்க் எவ்வளவு, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்குது, அது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி வரும். அதான் இங்கே க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசை ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பற்றி வேறு டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இல்லாமல் ஒரு சில போஸ்ட்டுக்கான சாம்பிள் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு இதை பற்றி டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். இதை செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். மட்டும் இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நிறையா யூடியூப்லேயும் வீடியோஸ்லாம் இருக்கும், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றி அனைத்து டீடெயில்ஸ் கவர் பண்ணியாச்சு. சப்போஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கனால நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டீஷன் அப்ளை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அளவுக்கு உபயமாக இருந்து நினைக்கிறேன். வீடியோ உபயமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கண்டிஷனும் மொபைலில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றியும் கருத்து சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.